டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து அயனி ஆரம். முதல்ல அயனி ஆரத்தினுடைய வரையறை பார்த்துடலாம். ஒரு அணுவின் அணுக்கருவின் மையத்திற்கும் அணுக்கரு எலக்ட்ரான் திரள் முகில் மீது கவர்ச்சி விசை செலுத்த இயலும் தூரத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு. இதில் அணுக்கரு மையத்திற்கும் நமக்கு வந்து தெளிவாக இருக்குது. அணுக்கரு எலக்ட்ரான் திரள் முகில் மீது கவர்ச்சி விசை செலுத்த இயலும் தூரம், இதை தான் நம்ம நோட் பண்ணணும். இப்போ ஒரு காந்தம் இருக்குது, ஒரு இரும்பு துண்டு இருக்குது. நம்ம ஜென்ரலாக என்ன படிக்கிறோம், காந்தம் இரும்பு துண்டை ஈர்க்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். காந்தத்தை இங்கே வச்சுட்டு இரும்பு துண்டை வந்து நல்ல டிஸ்டன்ஸில் வச்சா ஈர்க்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த காந்தம் வந்து இரும்பை வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் ஈர்க்கும். எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, ஈர்க்க முடியாது. அதனால் எந்த அது மாதிரி ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நேர்மின்சுமை வந்து எதை ஈர்க்கும், எதிர்மின்சுமையும் இருக்கும். ஆனால் எங்கே இருக்கணும், அந்த எதிர்மின்சுமை வந்து குறிப்பிட்ட தொலைவில் இருந்தால் தான் அந்த நேர்மின்சுமையினால் என்ன செய்ய முடியும்னா ஈர்க்க முடியும். அதை தாண்டி போகும்போது என்ன செய்ய முடியும்னா ஈர்க்க முடியாது. அதனால் ஒரு காந்தப்புலம் மாதிரியோ இல்லை மின்புலம் மாதிரியோ ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்தால் தான் நம்ம என்ன செய்யணும்னா எதையுமே ஒரு ஆதிக்கத்தை வந்து செலுத்த முடியும். அது மாதிரி அணுக்கருவினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிற என்னது, எலக்ட்ரான்களை ஈர்க்கிறது. ஆனால் எலக்ட்ரான் ரொம்ப தொலைவில் இருக்கும்போது என்ன செய்ய முடியாதுன்னா அந்த அணுக்கருவினால் ஈர்க்க முடியாது. அதை தான் நான் சொல்கிறோம்னா அணுக்கரு எலக்ட்ரான் திரள் முகில் மீது கவர்ச்சி விசை செலுத்த இயலும் தூரம். ஒரு குறிப்பிட்ட தொலைவை தாண்டா அதன் மேலே என்ன செய்ய முடியாது, கவர்ச்சி விசையை செலுத்த முடியாது. ரைட்டு. அடுத்து எலக்ட்ரான் திரள் முகில் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அணு ஆரத்தில் வந்து சொல்லாத விஷயத்தை அயனி ஆரத்தில் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாக வந்து எலக்ட்ரான் அந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா அது வந்து அலை வடிவத்தில் இருக்கும், துகள் வடிவத்தில் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து அந்த எலக்ட்ரானுடைய கூட்டத்தில் தான் என்ன சொல்கிறோம்னா எலக்ட்ரான் திரள். பார்க்குறதுக்கு வந்து மேகக்கூட்டம் மாதிரி அந்த எலக்ட்ரானுடைய அடர்த்தி இருக்கிறதுனால எலக்ட்ரான் அடர்த்தி வந்து என்ன சொல்கிறோம்னா அந்த கிளவுடுன்னு சொல்லுவோம். அந்த கிளவுட் வந்து நம்ம என்ன சொல்லலாம், முகில் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறாங்க. அதனால் எலக்ட்ரான்கள் வந்து அலை வடிவத்தில் கூடிய ஒரு முகில் கிளவுட், எலக்ட்ரான் கிளவுட் ஆர்பிட்டால் வந்து கிளவுட், அந்த கிளவுடு ஃபார்மில் இருக்கும். அதனால் முகில்னு சொல்கிறோம். அதனால் அணுக்கருவின் மையத்திற்கும் அணுக்கரு எலக்ட்ரான் திரள் முகில் மீது கவர்ச்சி விசை செலுத்த இயலும் தூரம், ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு மேலே செலுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கோம், இடைப்பட்ட தொலைவு. இப்போ அயனி அப்படிங்கிறத என்னென்னு பார்க்கணும். இப்போ இந்த கேஸில் சோடியம் எடுத்துருக்குறோம், இதற்கு அணியன் 11, அப்படின்னா 11 புரோட்டான் இருக்கும், 11 எலக்ட்ரான் இருக்கும். ஏன்னா அணியன் என்பது புரோட்டானுடைய எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை. எலக்ட்ரான் இழப்பு ஏற்படுது, ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு, 11 எலக்ட்ரான் இருந்ததில் ஒரு எலக்ட்ரான் போயிட்டால் 10 எலக்ட்ரான் இருக்குது. புரோட்டானுடைய எண்ணிக்கையில் மாறுபாடில் அது எப்படி இருக்குது, 11 புரோட்டான் அப்படியே இருக்குது. அப்போ ரெண்டு போட்டு பாருங்கள், இதை பாருங்கள், 11 புரோட்டான், 11 எலக்ட்ரான், ரெண்டு ஈக்குவல் ஆகிடுச்சு, மின்சுமை நடு சாம் ஆயிடுச்சு. இங்கே 11 புரோட்டான் இருக்குது, 10 எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ எது கூட இருக்குது, ஒரு புரோட்டான் கூட இருக்குது. புரோட்டானுடைய மின்சுமை என்னது, ப்ளஸ். அதனால என்ஏ ப்ளஸ்ன்னு போகிறோம். இதை நேர்மின் அயனின்னு சொல்கிறோம். இப்போ நேர்மின் சுமையை பெற்றிருக்கக்கூடிய அயனி நேர்மின் அயனி, இங்கே போட்டிருக்கோம்னா என்ஏ ப்ளஸ். நேர்மின் சுமையை பெற்றிருக்கக்கூடிய அயனி நேர்மின் அயனி எனப்படும். அடுத்து குளோரின் எடுத்துக்கிறோம், குளோரின் கணியன் 17. அப்போ எத்தனை புரோட்டான் இருக்கும், 17 புரோட்டான் இருக்கும், 17 எலக்ட்ரான் இருக்கும். இது என்ன செய்யணும், ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளப் போகிறது. அப்போ எலக்ட்ரான் ஏற்றுக்கொள்ளும் போது என்னன்னா சிஎல் மைனஸ். இது எப்படி வந்துச்சு, 17 புரோட்டான் இருக்குது, ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளும் போது 17,000, 18,000. அப்போ எது கூட இருக்குது, புரோட்டானை காட்டிலும் எலக்ட்ரான் கூட இருக்குது. எத்தனை எலக்ட்ரான் கூட இருக்குது, ஒரு எலக்ட்ரான் கூட இருக்குது. அதனால் ஒரு மைனஸ். சப்போஸ் ரெண்டு எலக்ட்ரான் கூட இருந்தால் ரெண்டு மைனஸ், மூணு எலக்ட்ரான் கூட இருந்தால் மூணு மைனஸ். அதே மாதிரி இந்த கேஸில் இதில் ஒரு புரோட்டான் கூட இருக்குது, ரெண்டு புரோட்டான் கூட இருந்துச்சுன்னா ரெண்டு ப்ளஸ் வரும், மூணு புரோட்டான் கூட இருந்தால் மூணு ப்ளஸ் வரும். அதனால் இதை கம்பேர் பண்ணி புரோட்டான் கூட இருந்தால் ப்ளஸ், ரெண்டு புரோட்டான் கூட இருந்தால் ரெண்டு ப்ளஸ், மூணு புரோட்டான் கூட இருந்தால் மூணு ப்ளஸ். அதே மாதிரி இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரான் கூட இருக்குது, எத்தனை எலக்ட்ரான் கூட இருக்கோ அதிகமாக இருக்கிறதோ அத்தனை மைனஸ் வந்து இங்கே வரும். அதை வந்து எதிர்மின் அயனி. அப்போ எதிர்மின் சுமையை பெற்றிருக்கும் அயனி எதிர்மின் அயனி எனப்படும். அப்போ நேர்மின் அயனினா என்ன, எதிர்மின் அயனினா என்னன்னு பார்த்தாச்சு. இந்த அயனி ஆரத்தை படிக்கிறவனுடைய நன்மை என்ன அப்படின்னா, கரைசல்களின் இயல்பு. அதே கரைசல்களின் இயல்புன்னு சொல்கிறோம்னா, அயனிப்படையங்கள் இப்போ சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு இதெல்லாம் என்னாம்னா ப்ளஸ்ஸாக மைனஸாக வரும், என்ஏ ப்ளஸ் சிஎல் மைனஸ், கே ப்ளஸ் சிஎல் மைனஸ். இது மாதிரி கரைசல் அயனிகள் இருக்கும்போது அந்த கரைசலுடைய தன்மை வந்து மாறும். உதாரணத்துக்கு ஹச் ப்ளஸ் அப்படின்னு ஒரு அயனி இருந்தால் அது அமிலமாக மாறிடும், ஓஹெச் மைனஸ் இருந்தால் அது வந்து காரமாக மாறும். அதனால் கரைசலினுடைய இயல்பை கண்டறிவதற்கு பயன்படுகிறது. அடுத்த அயனிப்படையத்தின் வடிவம், அயனிப்படையத்தில் நிறையா வடிவங்கள் வந்து இருக்குது, அது பெரிய கிளாஸில் படிப்பீங்க. எளிய கனசதுரம் அது மாதிரி ஒரு ஏழு வகையான படிக அமைப்புகள் வந்து இருக்குது, அதை மாதிரி பெரிய கிளாஸில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எது மட்டும் ஆச்சுன்னா அயனிப்படையத்தினுடைய வடிவத்தை கண்டறிய பயன்படுகிறதுங்கிற ஏன் வச்சேன். அடுத்தது இப்போ என்ஏங்கிற ஒரு நடுநிலையான என்ஏ ப்ளஸ்ங்கிறது நேர்மின் அயனி. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எதனுடைய ஊர்வலம் பெருசாக இருக்குன்னா,
என்ஏ ப்ளஸ்ஸை காட்டிலையும் என்ஏனோட உருவளவு வந்து அதிகமாக இருக்கிறது. அப்போ ஒரு அணுவானது அதனுடைய அயனியை விட பெரிய உருவளவை பெற்றிருக்கும். இப்போ பாருங்கள், என்ன அயனி நேர்மின் அயனியை விடன்னு சொல்லும். ஒரு அணுவானது நேர்மின் அயனியை விட பெரிய உருவளவை பெற்றிருக்கும். இங்கே அணு பார்த்தீங்கன்னா எதிர்மின் அயனியை விட சிறிய உருவளவை பெற்றிருக்கிறது. அப்போ ஒரு அணுவை விட நேர்மின் அயனியாக இருந்தால் உருவளவு பெருசாக இருக்கும். அணு நேர்மின் அயனியாக இருந்தால் அணுவினுடைய உருவளவு பெருசாக இருக்கும், எதிர்மின் அயனியாக இருந்தால் அணுவினுடைய உருவளவு வந்து சிறியதாக இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சோடியம் எடுத்துருக்குறோம். இதில் அணியன் ஏற்கனவே சொன்ன மாதிரி 11 புரோட்டான் இருக்குது, 11 எலக்ட்ரான் இருக்குது. ஒரு எலக்ட்ரான் இழக்கும்போது என்னன்னா என்ஏ ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 10 எலக்ட்ரான் இருக்குது, 11 புரோட்டான் இருக்குது. சரி, இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் 11 புரோட்டான் 11 எலக்ட்ரானை ஈர்க்குது. இங்கே 11 புரோட்டான் 10 எலக்ட்ரானை தான் ஈர்க்குது. அப்போ ஈர்ப்பு விசை என்ன செஞ்சுன்னா அதிகமாக இங்கே ஈக்குவலாக இருக்குது. 11 புரோட்டானுக்கு 11 எலக்ட்ரான், இங்கே 11 புரோட்டான் 10 எலக்ட்ரான்களை தான் இருக்குது. அப்போ ஈர்க்கப்பட வேண்டிய எலக்ட்ரானோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறனால இது வலிமையை என்ன செய்யும்? ஈர்க்கும். இப்போ 5 பாடம் படிக்க வேண்டியிருக்கு, 4 பாடம் தான் படிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யும்? இன்னும் நல்லா வலிமையாக படிப்போம். 3 பாடம் தான் படிப்போம், இன்னும் வலிமையாக படிப்போம். இப்போ நம்ம கவனம் வந்து 5 பாடத்தில் இருக்கிறது வந்து எத்தனையாக குறையுது? 4, 3, 2 குறையும்போது அதனுடைய நம்ம படிக்கக்கூடிய வலிமை எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அது மாதிரி 11 புரோட்டான் ஈர்க்க வேண்டிய இடத்துல இதில் எத்தனை எலக்ட்ரான்? 10 எலக்ட்ரான் தான் என்ன செய்யுது? ஈர்க்குது. அப்போ இதனுடைய ஈர்ப்பு விசை என்ன செஞ்சுனா அதிகமாக, ஈர்ப்பு விசை அதிகமாக அதிகமாக ஆரம் குறைந்து விடும். அதனால் என்ஏ ப்ளஸ்னுடைய ஆரம் என்ஏனுடைய ஆரத்தை காட்டிலும் குறைவாக இருக்குது. அடுத்து ஃப்ளோரின் எடுத்துக்கிறோம். அதுக்கு அணியன் 9, 9 புரோட்டான் இருக்குது, 9 எலக்ட்ரான் இருக்குது. ஒரு எலக்ட்ரானை ஏற்கிறது அப்போ நம்ம எஃப் மைனஸ்னு ஆகும், ஏற்கனவே இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். அப்போ 9 புரோட்டான் 10 எலக்ட்ரான். இதில் பாருங்கள் புரோட்டனோட எண்ணிக்கையை காட்டிலும் எலக்ட்ரானோட எண்ணிக்கை எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. அப்போ இந்த புரோட்டனுடைய கவர்ச்சி விசை என்ன செஞ்சிடும்னா அணுக்களுடைய கவர்ச்சி விசை வந்து குறைஞ்சிரும். கவர்ச்சி விசையை குறையும் போது நாம்னா ஆரம் வந்து என்ன செஞ்சிடும்? அதிகமாகிடும். இப்போ இது ரெண்டு கேஸ்லேயும் இதுலேயும் இதுலேயும் என்ன சொல்ல வரோம்? இதில் சோடியம் சோடியம் அயனி, ஃப்ளோரின் ஃப்ளோரைடு ரெண்டு எப்படி பார்க்கும்போது ஒரு அணுவோடு ஒப்பிடும்போது நேர்மின் அயனியாக இருந்தால் ஆரம் குறையும், எதிர்மின் அயனியாக இருந்தால் ஆரம் அதிகரிக்கும்னு சொல்லிட்டோம். இது ரெண்டும் வேறு வேறு, இது சோடியம் இது ஃப்ளோரின். இதில் பார்க்கும்போது இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பாருங்கள், 10 எலக்ட்ரான் தான் இருக்குது. இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது பாருங்கள், 10 எலக்ட்ரான் தான் இருக்குது. இப்போ சோடியம் ப்ளஸ்லேயும் 10 எலக்ட்ரான், ஃப்ளோரின் மைனஸ்லேயும் 10 எலக்ட்ரான். ஆனால் எதனோட உருவளவு அதிகமாக இருக்குது? ஃப்ளோரைடு அயனி எஃப் மைனஸோட உருவளவு அதிகமாக இருக்குது, பெரியதாக இருக்கிறது. என்ஏ ப்ளஸ் அயனியினோட உருவளவு சிறியதாக இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னா இதில் ஈர்ப்பு விசை வந்து குறைவு, இதில் ஈர்ப்பு விசை வந்து அதிகம். அதுதான் காரணம். அப்போ நம்ம எலக்ட்ரானோட எண்ணிக்கை சமமாக இருக்கும்போது இதுலேயும் 10 இருக்குது, இதுலேயும் 10 இருக்குது. அப்போ எலக்ட்ரான் எண்ணிக்கை சமமாக இருக்கும்போது என்ன ஆகச்சுக்கணும்? எதிர்மின் அயனோட உருவளவு பெரியதாகவும் நேர்மின் அயனோட உருவளவு வந்து சிறியதாகவும் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நடுநிலை அணுவை விட நேரயனில், இப்போ இதை சொல்கிறோம், நடுநிலை அணுவை விட நேரயனில் அணுக்கரு எலக்ட்ரான் ஈர்ப்பு விசை அதிகம். அப்போ காரணம் கேட்பாங்க, ஒரு நடுநிலை அணுவை விட நேரயனின் ஆரம் அதிகமாக குறைவாக இருப்பது ஏன்? என்ன காரணம் எழுதணும்? நடுநிலை அணுவை விட நேரயனின் அணுக்கரு எலக்ட்ரான் ஈர்ப்பு, அணுக்கருவுக்கும் எலக்ட்ரானுக்கு இடைப்பட்ட ஈர்ப்பு விசை அதிகம், எனவே ஆரம் குறைவு. இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? நடுநிலை அணுவை விட எதிரணியில் அணுக்கரு எலக்ட்ரான் ஈர்ப்பு விசை எப்படி இருக்கு? குறைவாக இருக்கிறது, எனவே ஆரம் அதிகம். அப்போ ஜென்ரல் நியாயம் வச்சுக்கணும், ஈர்ப்பு விசை அதிகமானால் ஆரம் குறையும், ஈர்ப்பு விசை குறைஞ்சா ஆரம் அதிகமாகும். ஈர்ப்பு விசை குறையதாக அதிகமாக இருங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? புரோட்டான் அதிகமாக இருந்தால் ஈர்ப்பு விசை அதிகமாகும், புரோட்டான் குறைவாக இருந்தால் ஈர்ப்பு விசை வந்து குறையும். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சம எண்ணிக்கையில் எலக்ட்ரான் உள்ள அயனிகள், அதை சொன்னோம்லையா என்ஏ ப்ளஸ் எஃப் மைனஸ், சம எண்ணிக்கையில் எலக்ட்ரான் உள்ள அயனிகள் எதிர்மின் அயனின் உருவளவு நேர்மின் அயனின் உருவளவை விட அதிகம். ஏற்கனவே அதுக்கு காரணம் இங்கே சொல்லிட்டோம், ஆவர்த்தன பண்பு. நம்ம போன கிளாஸ்லேயே ஜென்ரலாக சொல்லியிருக்கிறோம், ஒரு தொகுதியில் இது வந்து இப்படியே படிக்கக்கூடாது, இது உங்கள் ஈஸியை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இது என்ன இப்படி செங்குத்தா வந்து என்ன, அது தொகுதி ஆரமாக எப்படி போட்டிருக்கோம், கீழே போட்டிருக்கோம். அப்போ தொகுதியில் மேலிருந்து கீழாக செல்ல செல்ல அயனி ஆரம் அதிகரிக்கும். இதை மட்டும் சிம்பிளாக நீ எழுதி வச்சுட்டு சென்டென்ஸாக மாற்ற தெரியணும். இப்படி செங்குத்தா வந்து என்ன சொல்கிறோம், தொகுதி ஆரமாக எப்படி இருக்குது, கீழே இருக்குது. அப்போ தொகுதியில் மேலிருந்து கீழாக செல்ல செல்ல அயனி ஆரம் அதிகரிக்கும். இப்படி போனால் என்ன, அது தொடர். ஒரு தொடரில் இடமிருந்து வளமாக செல்ல செல்ல அயனி ஆரம் வந்து குறையும். அவ்வளோதான், சிம்பிளாக எழுதுனா இந்த இதை போட்டு எழுதினா போதும். ஒரு தொகுதியில் மேலந்து கீழாக செல்ல செல்ல அயனி ஆரம் அதிகரிக்கும், ஒரு தொடரில் இடமிருந்து வளமாக செல்ல செல்ல அயனி ஆரம் குறையும். அடுத்து அயனியாக்கம் மாற்றல்னு ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். அயனியாக்கம் மாற்றல் அப்படின்னா ஒரு அணு எடுத்துக்கணும், அந்த அணு வாயு நிலையில் இருக்கணும். சரி, இப்போ சோடியம் எடுத்துக்கிட்டோம், சோடியம் வந்து திண்மமாக நிர்மமாக வாயுவான்னு பார்த்தா சோடியம் வந்து திண்மம்,
இப்போ சோடியம் வாயு நிலையில் எப்படி எடுத்துக்கணும்னா, சோடியத்தை சூடுபடுத்தும் போது சோடியம் ஒரு தனிமம் எடுத்துக்கிட்டால் சோடியம் அணுக்கள் வந்து நெருக்கமாக இருக்கும். இந்த நெருக்கமாக இருக்கக்கூடிய அணுக்களை வந்து தனித்தனியாக பிரிச்சிட்டோம்னா அதை என்ன சொல்லணும்னா வாயு நிலை அப்படின்னு அர்த்தம். அப்போ சோடியம் எடுத்து சோடியம்ங்கிற ஒரு தனிமம் எடுத்தாலும் அதை சூடுபடுத்தி அதில் இருக்கிற அணுக்களை வந்து தனித்தனியாக பிரிக்கணும். அதை தான் என்ன சொல்லணும்னா வாயு நிலை. இப்போ வாயு நிலையில் உள்ள நடுநிலையான அணு, அது நடுநிலையான அணுன்னு அர்த்தம், அதில் இருக்கக்கூடிய புரோட்டானுடைய எண்ணிக்கையும் எலக்ட்ரானுடைய எண்ணிக்கையும் சாமா இருக்கணும்னு என்ன சொல்லணும்னா நடுநிலையான அணு. அதனுடைய கடைசி கூட்டிலிருந்து இந்த இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு அணு எடுத்துருக்குறோம். இதனுடைய கடைசி கூடு இப்போ நான் எடுத்துருக்க வந்து லித்தியம் அணு வந்து எடுத்திருக்கேன். முதல் கூட்டில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது, அடுத்தல ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இதனுடைய கடைசி கூடு, இது முதல் கூடு ரெண்டாவது கூடு, அப்போ இது கடைசி கூடு. கடைசி கூட்டிலேருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கணும். சரி, நீக்கணும் எளிதாக நீக்க முடியுமா, முடியாது. ஏன் முடியாதுன்னா, இந்த புரோட்டானுக்கும் இந்த அணுக்கருவுக்கும் இந்த எலக்ட்ரான்கள் என்ன இருக்குது, ஈர்ப்பு விசை இருக்குது. இந்த ஈர்ப்பு விசையை நீக்கினாதான் இந்த எலக்ட்ரான் என்ன செய்ய முடியும், நீக்க முடியும். இப்போ ஒரு மாடு இருக்குது, அதை வந்து கயிறை வச்சு கட்டி போட்டிருக்கோம். அந்த மாடு வந்து போகணும் அப்படின்னா அந்த கயிறு என்ன பண்ணும், அறுக்கிற அளவுக்கு என்ன வேணும்னா வலிமை வேணும். அந்த கயிறை அறுக்கிற அளவுக்கு வலிமை இருந்துச்சுன்னா அது போயிடும், அறுத்துட்டு போயிடும். கயிறை அறுக்கிற அளவுக்கு வலிமை இல்லை அப்படின்னா அதனால் போக முடியாது. அதே மாதிரி இங்கே அணுக்கிறவுக்கு எலக்ட்ரான்கள் என்ன இருக்குது, ஈர்ப்பு விசை இருக்குது. இந்த ஈர்ப்பு விசையை நீக்கணும்னா இந்த எலக்ட்ரானை வெளியே எடுத்துடலாம். இப்போ ஈர்ப்பு விசையை நீக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆற்றலை கொடுக்கணும். எவ்வளவு ஆற்றல் கொடுத்தா இந்த எலக்ட்ரான் இந்த அணுவை விட்டு வெளியேற்ற முடியுமோ, இந்த எலக்ட்ரானை வெளியேற்ற முடியுமோ, அந்த ஆற்றல் பதிலாக என்னென்னா அயனியாக்கும் ஆற்றல். அந்த குறைந்தபட்ச ஆற்றல் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, இப்போ வந்து 60 மார்க் எடுத்தாலும் பாஸு, 35 மார்க் எடுத்தாலும் பாஸ். அப்போ பாஸ் பண்ணுறதுக்கு 35 எடுக்கலாம், 60 எடுக்கலாம். அப்போ எது மினிமம், 35 மினிமம். அதனால் குறைந்தபட்ச ஆற்றல் இது வந்து 200 ஜூல் கிலோ ஜூல் கொடுத்தாலே இந்த எலக்ட்ரானை வெளியேற்ற முடியும் அப்படின்னா, நீ 250 ஜூல் கொடுத்தாலும் இந்த எலக்ட்ரானை வெளியேற்றலாம், 300 ஜூல் கொடுத்தாலும் எலக்ட்ரானை வெளியேற்றலாம். ஆனால் எது மினிமம், அந்த குறைந்தபட்ச ஆற்றல் கண்டிப்பாக இருக்கணும். பாஸ் பண்ணுறக்கூடிய 35 மார்க் இருக்கணும். ஆனால் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்க முடியும். அது மாதிரி என்னென்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோம், 3 கண்டிஷன் சொல்லியிருக்கோம். வாயு நிலையில் இருக்கணும், நடுநிலையாக இருக்கணும், அது வந்து நீக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து கடைசி கூட்டில் இருக்கணும். இந்த 3 கண்டிஷன் அப்படி இருக்கும்போது அந்த எலக்ட்ரான் நீக்குவதற்கு தேவையான குறைந்தபட்ச ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல் எனப்படும். இதுக்கு அழகு வந்து கிலோஜூல் பெர்மோல். அதையும் கிலோஜூல் பெர்மோல் ஒரு அணுவை ஒரு அணு எடுத்து அதில் வந்து ஒரே எலக்ட்ரான் நீக்கிறது கடினம். அதனால் எவ்வளோ எடுத்து ஒரு மோல்ங்கிறத ஏற்கனவே படிச்சிருக்கோம். 6.023×10^23 அணுக்கள் எடுத்து அந்த அணுக்களில் ஃபுல்லாக எலக்ட்ரான் நீக்கிறதுக்கு எவ்வளோ ஆற்றல் தேவைப்படுதோ அதை தான் என்ன சொல்கிறோம், கிலோஜூல் பெர்மோல். இப்போது கவர்ச்சி விசை அதிகமாக அயனியாக்கும் ஆற்றல் வந்து அதிகமாகும். ஏன்னா இது இருக்க இந்த எலக்ட்ரானை பிடிச்சிக்கிச்சின்னு வச்சாங்களேன், அப்போ என்ன செய்ய, இந்த எலக்ட்ரானை நீக்க முடியாது. அப்போ நம்ம செலவழிக்க வேண்டிய ஆற்றல் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ கவர்ச்சி விசை அதிகமாக அயனியாக்கும் ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ யாரோ ஒருத்தர் நம்ம கையில் இருக்க பொருளை வாங்க வர்றாங்க, நம்ம இருக பிடிச்சிக்கிட்டோம்னா என்ன செய்வாங்க, அவங்க வந்து நம்ம கையிலேருந்து பறிக்கிறதுக்கு தேவையான ஆற்றல் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ அயனியாக்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கும். நம்ம கையில் மேலாக வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பொருளை அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ அதுலேருந்து அது கவர்ச்சி விசை குறையும் போது அயனியாக்கும் ஆற்றல் என்ன செஞ்சு குறைஞ்சிடாங்க. நீ எப்படி ஆச்சுக்கணும்னா, கவர்ச்சி விசை அயனியாக்க மாட்டோம், ரெண்டு நேரி வைத்திருக்கு. இது கூடுனா இது கூடும், இது குறைஞ்சா இது குறையும். அடுத்து உருவளவு பார்ப்போம். உருவளவு வந்து அதிகமானால் கவர்ச்சி விசை வந்து குறையும். அப்போ இது ரெண்டு எப்படி இருக்குது, நேர் வீதத்தில் கவர்ச்சி விசை அயனியாக்க மாட்டோம் எப்படி இருக்குது, நேர் வீதத்தில் இருக்குது. உருவளவும் கவர்ச்சி விசை எப்படி இருக்குது, எதிர் வீதத்தில் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், இது வந்து இந்த உட்கருக்கு பக்கத்தில் எலக்ட்ரான் வந்துடுது. அப்போ இதில் கவர்ச்சி விசை அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான் நிற்கிறது கஷ்டம். இங்கே உட்கருக்கு எலக்ட்ரானுக்கு நடுவில் கூடிய இந்த தொலைவு, கடைசி உள்ள எலக்ட்ரானுக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன செஞ்சிருது, அதிகமாயிருது. அப்போது இதில் வந்து கவர்ச்சி விசை குறையாக இருக்கலாம், எலக்ட்ரான் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், நீக்கிடலாம். அப்போ இதில் வந்து கவர்ச்சி விசை உருவளவு சிறுசாக இருக்கும்போது கவர்ச்சி விசை எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும். உருவளவு அதிகமாகும் போது கவர்ச்சி விசை வந்து குறையும். அப்போ நீங்கள் இந்த 3 பாயிண்ட்டையும் ஆகச்சு, இது கூட தேவையில்லை. இந்த பாயிண்ட்டு கவர்ச்சி விசையும் அயனியாக்க மாட்டலும் நேர் வீதம், இது கூடனா அது கூடும், இது குறைஞ்சா அது குறையும். இது தெரிஞ்சாலே இது சொல்லிடலாம்ல, இது கூடனா கூடும்னா இது குறைஞ்சா அது குறையும். அதனால் இது ஃபஸ்ட் பாயிண்ட், கவர்ச்சி விசையும் அயனியாக்க மாட்டலும் நேர் வீதம், உருவளவும் கவர்ச்சி விசை என்னது எதிர்வீதம். இப்படி ஏன் வச்சுக்கணும், இதை வச்சுட்டு இங்கே வந்த பாயிண்ட்ஸை சொல்லியிருக்கிறோம். இந்த அணுவும் இந்த அணுவும் ஒப்பிட்டு பார்த்துருக்கோம். இதை அப்படியே பார்த்து சொல்லுங்கள், உருவளவு எப்படி இருக்குது, ஃபஸ்ட் க்வெஸ்சன் கேளுங்கள், சிறியதாக இருக்கிறது. உருவளவு சிறிசாக இருந்தால் கவர்ச்சி விசை எப்படி இருக்கும், என்ன சொல்லியிருக்கோம், இதுதான் அப்படியே எதிர்வீதம். அப்போ உருவளவு சிறியதாக இருக்கிறதுனால கவர்ச்சி விசை எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். கவர்ச்சி விசை அதிகமாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம், அயனியாக்க மாற்றல் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ எல்லாம் என்ன தெரியுது, உருவளவு இதுக்கு பாருங்கள், உருவளவு எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. உருவளவு பெருசாக இருந்தால் அதிகமாக இருந்தால் கவர்ச்சி விசை என்ன செய்யும், குறையும். கவர்ச்சி விசை குறைஞ்சால் என்ன செய்யும், கவர்ச்சி விசை அயனியாக்க மாற்றல் அது எதிர்வீதம். இப்போ அயனியாக்க மாற்றல் வந்து அதிகமாக, இப்போ சொல்லுங்கள் உருவளவு எப்படி இருக்குது, குறைவாக இருக்கிறது. உருவளவு குறைஞ்சால் கவர்ச்சி விசை அதிகமாக இருக்கும், கவர்ச்சி விசை அதிகமாக இருந்தால் அயனியாக்க மாற்றல் அதிகமாக இருக்கும். இதுக்கு சொல்லுங்கள், உருவளவு எப்படி இருக்குது, பெரியதாக இருக்கிறது. உருவளவும் கவர்ச்சி விசையும் எதிர்வீதம், அப்போ கவர்ச்சி விசை என்ன செய்யும், குறைவு. கவர்ச்சி விசை குறையும் போது என்னாகும், கவர்ச்சி விசை
குறைஞ்சா அயனியாக்கம் ஆற்றல் குறையும். அப்போ அயனியாக்கம் ஆற்றல் குறைஞ்சிருது. அப்போ ரெண்டு அணுக்களை ஒப்பிடும்போது சிறிய அணுவை விட பெரிய அணுவிற்கு அயனியாக்கம் ஆற்றல் மதிப்பு வந்து குறைவாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அதை ஒரு உதாரணம் வச்சு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். லித்தியம் சோடியம் ரெண்டு எடுத்துருக்குறோம். இப்போ அது பார்த்தாலே தெரியுது, இதில் எத்தனை கூடு இருக்குது? ரெண்டு கூடு தான் இருக்குது லித்தியத்தில். சோடியத்தில் எத்தனை கூடு இருக்குது? மூணு கூடு இருக்குது. 1, 2, 3 இதில் 1, 2 கூடு தான் இருக்குது. அப்போ இதில் உருவளவு சிறுசு. உருவளவு சிறியதாக இருந்தால் என்ன இருக்கும்? உருவளவு கவர்ச்சியும் எதிர்வீதம். அப்போ உருவளவு குறையும் போது கவர்ச்சியை அதிகமாகிறது. இந்த 6 மார்க்கு கீழே போட்டால் குறைவுன்னு அர்த்தம், மேலே போட்டால் அதிகம்னு அர்த்தம். ஆனால் பரீட்சையில் இப்படி 6 மார்க்லாம் போடக்கூடாது. இது உங்களுக்கு சிம்பிளிசிட்டிக்காக சொல்லித்தரேன். இதை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் எழுத தெரியணும். நித்தியத்தின் உருவளவு குறைவு, எனவே கவர்ச்சி விசை அதிகம். கவர்ச்சி விசை அதிகமாகதால் அயனியாக்க மாற்றல் மதிப்பு அதிகம் அப்படி சொல்லணும். இங்கே பாருங்கள், உருவளவு இருக்குது, பெருசாக இருக்குது. உருவளவும் கவர்ச்சி விசை என்ன சொல்லியிருக்கோம்? எதிர்வீதம். இப்போ உருவளவு அதிகமாகும் போது கவர்ச்சி விசை குறைகிறது. கவர்ச்சி விசை அயனியாக்க மாற்றல் நேர் வீதம். இப்போ கவர்ச்சி விசை குறையும் போது அயனியாக்க மாற்றல் மதிப்பும் குறைகிறது. இப்போ ஆவர்த்தன் பண்பு என்ன சொல்லியிருக்கோம்? ஆவர்த்தன் பண்பு ஏற்கனவே சொல்லியாச்சு. தொகுதியில் மேலேருந்து இது வந்து தொகுதி, லித்தியம் சோடியம் பிறகு தொகுதியில் தான் இருக்கும். இது லித்தியத்துக்கு அடுத்து தான் சோடியம் வருது. அப்போ தொகுதியில் மேலேருந்து கீழே சில உருவளவு அதிகமாதலால் கவர்ச்சி விசை குறைகிறது, எனவே அயனியாக்க மாற்றல் குறைகிறது. தொடரில் வந்து இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் போக இப்போ உருவளவு என்ன செய்யும்? குறையும். போன கிளாஸில் படிச்சிருக்கோம், தொடரில் இடமிருந்து வளமாக சில உருவளவு குறையும். ஆரம் குறையும். ஆரம் குறையினா உருவளவு குறையும். உருவளவு குறையும் போது கவர்ச்சி விசை என்ன செய்யும்? அதிகமாகும். கவர்ச்சி விசை அதிகமானால் அயனியாக்க மாற்றல் மதிப்பு அதிகமாகும். அதனால் தொகுதியில் மேலேருந்து கீழே சில அயனியாக்க மாற்றல் மதிப்பு குறையும். இடமிருந்து வளமாக சில அயனியாக்க மாற்றல் மதிப்பு அதிகரிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆரம் மட்டும் மேலந்தி கீழாக சில அதிகரிக்கும், இடமிருந்து வளமாக சில குறையும். மற்ற எல்லா பண்புகளும் தொகுதியில் மேலந்தி கீழாக சில குறையும், இடமிருந்து வளமாக சில அதிகரிக்கும். அதை வச்சும் சொல்லிடலாம். அடுத்த பயிற்சி வினாக்கள், அயனியாரங்களை ஏறு வரிசையில் எழுது. எல்ஐ பிளஸ், என்ஏ பிளஸ், கே பிளஸ், பிஆர் மைனஸ், சிஎல் மைனஸ், எஃப் மைனஸ், ஐ மைனஸ். அடுத்த அதிக அயனியாக்க மாற்றலை பெற்றிருக்கும் தனிமம் எது? இது தனிமம் விழுந்துருச்சு, தனிமம் ஞாபகம் சொன்னோம். அதிக அயனியாக்க மாற்றலை பெற்றக்கூடிய தனிமம் எது? எல்ஐ, என்ஏ, என்ஏ, எம்ஜி, ஓஎஃப். இதை கரெக்ஷன் பண்ணிக்கணும். தனிமம் அது, இதில் எது அயனியாக்க மாற்றல் பதிவு பெற்றிருக்குங்கிறத சொல்லணும். தேங்க்யூ வெரி மச்.